வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசினால் தாமாக முன்வந்து வழக்கு பதிய வேண்டும். தாமதமானால் நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். பாஜக எம்பி பிரிட்ஜ் பூஷன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு. சூடானில் இருந்து மேலும் 135 இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். இதுவரை 96 தமிழர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல். ஜூன் 5 தேதி சென்னை வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பை ஏற்று கலைஞர் 100 தொடக்க விழாவில் பங்கேற்கிறார். தமிழ் தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்ட போது அண்ணாமலை அமைதி காத்தது ஏன்? பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என தலைவர்கள் வலியுறுத்தல். சீட்டுக்கு குறைவாக அதிமுக தந்தால் பாஜக தனித்து போட்டியிடும். பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் தடாலடி கருத்தால் கூட்டணியில் புதிய குழப்பம். அதிமுகவை விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் தக்க பதிலடி கொடுப்போம். பாஜக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. கடலுக்கு நடுவில் கலைஞரின் எழுதுகோள் நினைவு சின்னத்திற்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு அனுமதி. தமிழ்நாடு அரசின் விண்ணப்பத்தை ஏற்று ஒன்றிய அரசு நடவடிக்கை. குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகளை வெளியிட்டது TNPSC. 2162 பேர் கொண்ட தேர்ச்சி பட்டியல் வெளியீடு. மதுரை மாசி வீதிகளில் எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுக்கோட்டையில் விளைச்சல் அதிகரிப்பால் பலாப்பழம் விலை வீழ்ச்சி. கிலோ 15 ரூபாய்க்கு மட்டுமே விற்பதாக விவசாயிகள் வேதனை. குடும்ப கட்டுப்பாடு செய்த பிறகும் 3வது குழந்தையை பெற்றெடுத்த பெண். மாதம் 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முந்தைய அதிமுக ஆட்சியில் மின்வாரியத்திற்கு 453 கோடி இழப்பு. தனியாரிடம் ஒப்பந்தத்தை ரத்து செய்யாததால் இழப்பு என்று CAG அறிக்கை. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாது என ராகுல் காந்தி உறுதி. ராகுல் காந்தியின் அரசு ரிவர்ஸ் கியர் கொண்டது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். சினிமாவில் வில்லனாக நடிக்கவே ஆசைப்பட்டதாக நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. NTR 100 விழாவில் நினைவுகளை பகிர்ந்து நிகழ்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.